வள்ளல் ஈமா போசிரியின் வாழ்ந்த கதை சொல்லவா. நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா அந்த கதை கேட்டால், அந்த கதை கேட்டால் எந்த நெஞ்சும் கசியும், அண்ணல் அறை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும், அண்ணல் அறை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும். வள்ளல் ஈமா போசிரியின் வாழ்ந்த கதை சொல்லவா. நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா அந்த கதை கேட்டால், அந்த கதை கேட்டால் எந்த நெஞ்சும் கசியும், அண்ணல் அறை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும், அண்ணல் அறை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும். அன்றொரு நாள் அவர்களின் நண்பர் வந்து அமர்ந்தார், பேசுகின்ற நேரத்திலே கேள்வி ஒன்று தொடுத்தார். பாசநபி பூமுகத்தை பார்த்ததுமில்லையோ, கனவிலே நபி வந்து காட்சி தந்ததில்லையோ என்று அவர் கேட்டார், என்று அவர் கேட்டார். இல்லை என்று உரைத்தார், இல்லை என்று சொன்ன பின்னர் ஏதோ நெஞ்சில் உணர்ந்தார். அண்ணல் முகம் தெரிகின்ற அவள் வர தெரிந்தார். அன்று முதல் நெஞ்சில், அன்று முதல் நெஞ்சில் ஆசைதனை வளர்த்தார். எங்கள் உயிர் நபியே என்று தினம் அழைத்தார். எப்படியும் காட்சி தர வேண்டுமென அழுதார். பஞ்சனையில் கண்கள் மூடி பகலிலும் படுத்தார். கெஞ்சி கெஞ்சி நாயகத்தை கண்களுக்குள் அழைத்தார். நித்தம் நித்தம் பார்த்திடலாம் என்று அவர் படுப்பார். நித்திரை கலைந்ததுமே ஏமாற்றத்தில் துடிப்பார். அண்ணம் தண்ணீர் மறந்தார், அண்ணம் தண்ணீர் மறந்தார். ஆசையினை வெறுத்தார். பக்கவாத நோய் கண்டு படுக்கையில் விழுந்தார். நோயதினை விழுந்தும் நெஞ்சில் நாயகத்தை நினைத்தார். அண்ணலாரை நினைத்தே, அண்ணலாரை நினைத்தே துன்பம் தன்னை மறந்தார். பாசநபி மேலே கவி மாலை ஒன்று தொடுத்தார். பாடி பாடி புருதா காவியத்தை வடித்தார். கன்னி கன்னியாக கவி பாடுகின்ற காலமே, கண்ணையர்ந்து ஒரு நாள் கண்ணீரண்டு மூடினார். தோழர் புடை சூழ நபி அங்கு வர காண்கிறார். சுற்றிலும் கஸ்தூரி வாசம் சூழ்ந்து வீச காண்கிறார். ஏந்தல் நபி வருவீர் என்றழைக்க எழுந்தார். நோயுடல் மறுத்ததாலே நொந்து மனம் துடித்தார். தூய நபி தோழர் வந்து தோள் கொடுக்க அமர்ந்தார். கண்ணீர் பெருகாதோ, கண்ணீர் பெருகாதோ, உள்ளம் ஊறுகாதோ. மன்னர் முகம் பார்த்து பார்த்து மகிழ்ச்சியில் திளைத்தார். அந்த நேரம் பார்த்து நபி ஆசை ஒன்றை மொழிந்தார். என்னை எண்ணி எண்ணி நீங்கள் இயற்றிய பாடலை இப்பொழுது பாடுவீரே என்று நபி கூறினார். என்ன தவம் செய்தேன் என்று இனிமையை பாடினார். பாசநபி கேட்டு தங்கள் பொன்னாடையை போர்த்தினார். நாவலரின் உடல் மேல், நாவலரின் உடல் மேல் நாயகமும் தடவ பக்கவாத நோய் நீக்கி பாசநபி போகிறார். பட்டன கண்கள் தீரங்க கனவென்று உணர்கிறார். அண்ணலிட்ட ஆடை, அண்ணலிட்ட ஆடை தன்னுடலில் பார்க்கிறார். இன்னும் ஒரு சூரியன் போல் தன்னுடலை காண்கிறார். அற்புதத்தை எண்ணி எண்ணி அண்ணலாரை வாழ்த்தினார். வள்ளல் ஈமா போசிரியின் வாழ்ந்த கதை சொல்லவா.
நாயகத்தை நேசம் கொண்ட நல்ல மனம் அல்லவா அந்த கதை கேட்டால் அந்த கதை கேட்டால் எந்த நெஞ்சும் கசியும் அண்ணலரை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும் அண்ணலரை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும் அண்ணலரை காதலிக்கும் அர்த்தம் கொஞ்சம் பூரியும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.